வாங்க என்ன அட்மாஸ்பியர் பாருங்க. இந்த அட்மாஸ்பியர்ல சமைச்சு சாப்பிடலாம் ஜாலியா, செம்மையா இருக்கும். இது நல்லா உலகளாவிய தமிழ்ஞங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைக்கி வந்து குக்கிங் வீடியோ பண்ண போகிறோம். இப்போ வந்து குக்கிங் பண்ணலாமான்னா, அட போடா டயர்டாக இருக்குது, இப்போ போய் குக்கிங் வீடியோவா அப்படின்னு அவுட்டோரில் போகலான்னா, அவுட்டோரா ஐயோ வா போகலாம், ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒட்டி படிக்கிறதா உடனே அவுட்டோர் தானே கிளம்பு கிளம்பு, ஏன்னா லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் ஹெவியாகவும் இருந்தது. சரி கிளம்பு கிளம்பு போகலாம் அப்படின்னா, எங்கடா போகிறது அப்படின்னா பீச்சுன்னா, அடங்க உடனே கிளம்பு. இதை விட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா நமக்கு? நமக்கு தான் எதுக்கத்தாலும் பீச் தானே நமக்கு. அது அவுட்டோர் குக்கிங் பீச்சில் சமையல், அது அவுட்டோர் குக்கிங்கு பீச்சில், அதுவும் எப்படி இருக்கும் பாருங்க. என்னடா பண்ணுறதுன்னு கேட்டால், என்னது குழிப்பணியாரம் பண்ணோன்னா, ஐயோ இது என்னது குழிப்பணியாரம் இல்லைங்க, ஒருத்தர் தான் பாருங்க நம்ம கூட சுற்றிக்கிட்டு இருப்பான். திடீர்னு மினியேச்சர் குக்கிங்கில் அந்த குழிப்பணியாரத்தை செஞ்சு விட்டு பயமாக டெம்ட் பண்ணி விட்டான். நான் வந்து கேட்டேன், அப்பா குழிப்பணியாரம் செஞ்சு தெரியா அப்படின்னு போடா அப்படின்னு இந்த மாதிரி சொல்லிச்சு. அப்புறம் சரி அவுட்டோரில் போய் குக்கிங் பண்ணலாம்னா எல்லாம் அப்படியே வேங்கி போட்டு எல்லாம் ட்ரெஸ் போட்டு எப்போ போகலாம் அப்படின்னு கேட்குறேன். அதுக்குதான் போய்கிட்டு இருக்கோம், அதுக்குதான் போயிட்டு இருக்கோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், சட்னிலாம் வீட்லேயே ரெடி பண்ணிட்டேன். கார சட்னி கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணும்னா, என்னடாண்ணா மழை செம காரமாக இருக்கணும் அப்படின்னா, இருக்கிற காரத்தெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன், அவர் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். எல்லாத்தையும் கார்லேயே லோட் பண்ணியாச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நேராக போயிட்டு அங்கே இறங்க வேண்டியதுதான். மழை வந்தாலும் அஞ்ச மாட்டோம் நாங்கள், குழிப்பணியாரம் இன்றைக்கி செஞ்சே தீருவோம். இன்றைக்கி போன உடனே குக்கிங்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு ஒரு குளியல், குளியல் போட்டு அந்த ஈரத்தோடு வந்து ஒரு குழிப்பணியாரம் பண்ணுறோம். இன்றைக்கி செம்மையாக சமைக்கிறோம், சரி கட்டு கட்டுறோம். ஒரு வழியா ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்ப லைட்டா ஒரு குளியல் போட்டு, குளியல்னா என்ன சும்மா இருக்கு, நானே இருந்தா குளியல், குளியல் காக்கா குளியல் போட்டு அங்க பாருங்க அவளை, அந்த மாதிரி இந்த இடம் பழகி போச்சு. காக்கா ஐ ஐ ஐ போடி விடி ஐ ஐ தூக்குறா தூக்குறா தூக்குறா. பண்ணாட கொஞ்ச நேரத்தில் என்ன அங்கிள் குளிச்சுட்டீங்களா? குளிச்சு இந்த மைக்கிறா மைக்கிறா, இன்னொரு செருப்பு எங்கடா செருப்பு டே. செருப்பு காணண்டா போயிடுச்சு, அங்கங்க வர்றா ஏய் ரொம்ப போவாத, வரும் அது வரும். வாலாஜி ஹோன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அவளை ஃப்ரீயா விட்டா
கப்புன்னு தண்ணி குடிக்கிறதுக்கு ஓடிட்டா. அந்த மக்கு தெரிய எதிர்பார்க்கல, அளவு வந்துடுச்சு. நான் பயந்துட்டேன், ஓடி போய் பிடிச்சி செருப்பு ஓடி போச்சு. அந்த செருப்பு போய் அங்கே போய் பிடிச்சின்னு குளிக்கலான்னு பிளான் பண்ணோம், ஆனால் அதுவாக நடந்துச்சு. ஐயோ ஐயோ, தண்ணி ஊத்துது. ஐயோ திரும்பி வருது. ஏய், சரியான அட்வென்ச்சரான இடம்டா இது. தண்ணிக்கு பயந்துக்கிட்டே இங்கே சமைக்க போகிறோம். அங்கே போயிடலாம், நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். ஏ கொக்கோ, வா செருப்பு மறுபடியும் பறி கொடுத்து. போகாது போகாது. எப்படி போகாது? போகாது, ரிட்டர்ன் போகாது. அந்த இடம் மழை பெய்யுது, நல்லா தெரியுது. இதோ இந்த இடம் மழை பெய்யுது, செம்மையாக தெரியுது. ஒரு குட்டி குளியல் வேற போட்டாச்சு. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரீப்பா இருக்கு, ரொம்ப ரஃப்பா இருக்கு. அல்ல, அடுத்து அடுத்து அடுத்தடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம சுதாரிக்கிறதுக்குள்ள இன்னொரு வலை அந்த அடிச்சு இன்னொரு அளவு வந்து அடிச்சிருது. அதனால டைம் ஆகி போச்சு, லைட் வேற இறங்கி போச்சு. நம்ம வந்த ரொம்ப பெரிய சமையல் ஒன்று பண்ணணும், ரொம்ப கஷ்டம் வேற அது. அதனால இப்போ ஆரம்பிச்சுதான் அது சீக்கிரம் முடியும். ஆரம்பிச்சிருவோம். கார சட்னி அங்கிருந்தே பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம், கறக்க முடியல. அம்மா, கார சட்னி எப்படி இருக்கு? கலரு பயங்கர காரமா இருக்கும். அளவு அச்சு போடணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தாளிச்சிடலாம். ஓகே, அடுப்பு பற்ற வச்சிடலாமா? கடுகு, சீரகம், அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, மிளகாய், இதெல்லாம் போட்டு நம்ம இது பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் போட்டுல தாளிச்சிட்டு மேலே டொப்பு டொப்புன்னு மேலே அடிக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? அவ்வளோதான், அவ்வளோ தான், ஓட வேண்டிய கீழ இருக்கு. வெங்காயம் 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 அதே பாத்திரம் அது மாதிரி தீஞ்சா என்ன? அது கருப்பட்டி, கருப்பட்டி பணியாரம் நினைச்சு. கருப்பட்டியா? ஆமா, கருப்பட்டிக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஒன்றும் தீயலடா. அது பாத்திரம் வந்து ரொம்ப லேசான பாத்திரம். அந்த மாவு தர, மாவு தர. இதுக்குள்ள ஆர்டர் வேற வந்துடுச்சு. ஆர்டர் என்ன ஆர்டர்? நாலு பணியாரம் வீட்டுக்கு எடுத்துன்னு வரணுமா? எது இங்க சுட்ட பணியாரம் வீட்டுக்கு வேணுமா? கீழே வச்சிரு, கை கை சுட்டு. என்ன செம்மைய வழியா இருக்குல்ல? கை சுட்டுக்கோ, போடு போடு மேலே. நம்ம பாருங்க, உங்களை பார்க்க பாட்டு பாட்டு பட்டுபடி உள்ளவை 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 பாட்டுல உள்ளவை. என்னப்பா தண்ணி இருக்கு? சீக்கிரம்டா,
என்ன நடுக்கடல சமைக்கிறீங்க ஓடிக்கிறேன். நான் அப்பயே சொன்ன இங்க வைக்கலான்னு மாதிரி இருக்கேப்பா. இது என்ன என்ன நீ திருப்பா நீ விட நான் பாத்துக்கிறேன். ஒரு ஏடு ஊத்துற சூப்பரா இருக்குது பாரு. ஆஹா நாக்கெல்லாம் ஊறுதே. கார சட்னி இந்த இந்த சிச்சுவேஷன்ல யாராலனா சாப்பிட முடியுமா? அதான் இறக்கிட விட்டாரு. செம்ம செம்ம சோத்துல மண் அள்ளி போடுதுறாதே. அழகா வந்திருக்கு, பூ மாதிரி வந்திருக்கு. அது உள்ளக்கிறது இப்படி திரும்பிச்சுன்னா நல்லா இருக்கும். எவ்வளோ வருஷமா கடை நடத்துறீங்க? நானும் எனக்கு பேரம் தெரிஞ்சு ஒரு 32 வருஷமா நடத்திட்டு இருக்கிறேன். எது இந்த பீச் வாக்கிலேயேவா? 32 நிமிஷம் 32 நிமிஷம் எப்படி உங்களுக்கு வியாபாரம் ஆகுதா? இதோ உங்களை மாதிரி எப்பனா ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாங்கன்னா அதை வச்சு உங்களை எப்படி நடத்து? ஒரு பிளேட் 500 ரூபாய் இல்லை 500 ரூபாவா? இதுதான் பகல் கொள்ளையா இருக்கு. பின்ன இங்க வர்றது ஒன்னு ரெண்டு பேர் தானே வருவாங்க. வந்துடுச்சுடா. ஏய் வந்துடுச்சுடா, சூப்பரா வந்துடுச்சுடா. வாங்க வாங்க குழிப்பணியாரம் குழிப்பணியாரம். ஒரு பிளேட் 500 ரூபாய் தான். வாங்க வாங்கடா, கொக்க மட்டும் தான் வருது. இதான் பக்குவம். இங்க பார் எப்படி, இதான் பக்குவம். அட்டகாசமா வந்துடுச்சு, செமையா இருக்கு. வேற என்ன இருக்கு மெனுல? மெனுல வந்து கார சட்னி. ரொம்ப கஷ்டம். இதுக்கு நாங்களே திண்டாடணும். இது வந்து இங்க எங்க எடுக்கலாம் எங்க போலாம் பயங்கரமா திண்டாடணும். ஒவ்வொரு இடமா லொகேஷன் பார்த்து 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 2 மணிக்கு கிளம்பணும், 4:30 வந்து சேர்ந்தோம். அதுக்கேத்த மாதிரி செம்மையா அமைஞ்சிருச்சு எல்லாமே. இப்போ சாப்பிட போகிறோம், நீங்களும் கலந்துங்க. உங்க நாக்கில் வந்து ஜொல்லு ஊத்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. டிஸ்க்ளைம்பர் டிஸ்க்ளைம்பர் என்ன கிளைம்பர் டிஸ்க்ளைம்பர். எங்களுடைய முதல் கஸ்டமர் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு, அவர் கொடுத்துட்டு தாங்க. அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அப்புறம் தான் கீழே கீழே ஊந்துற போகுது. வந்தது 8. இதுதான்டா இருக்குதுல சூப்பர். எங்க பாரு, இதான்டா இருக்குதுல சூப்பர். ஆமா ஆமா ஓடு மாதிரி இது பாரு. ஆமா ஓடு மாதிரி இது. ஆமா பாத்துச்சுன்னு செத்துரும். காரம் வாசனை தூக்குது. எப்படி காரம் தெரியல. டோரா டோரா தான் சூப்பரா சாப்பிட வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப காரம் சாப்பிடுவாரு. டன் 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 என்ன ஒரு டிஸ்பிளே பாரு. கொக்கோக்கு 2 ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க இங்க. கொக்கோ அட்டகாசமா இருக்கு, சூடா இருக்குடா. சாப்பிடலாம்டா. சாப்பிடு சாப்பிடு. வா 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 டோரா வா. சட்னி ஏறி மண்ட வரைக்கும் தண்ணி கூட கிடையாதுப்பா குடிக்க. செம்மடா.
அருமையா இருக்கு. எப்படி நாங்கெல்லாம் யாரு 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 ஆனா யார் நீ தெரிஞ்சுக்கோ. நான் லைஃப் பனியார் கடை எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டம் இங்க உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கிறிஸ்பியா இருக்கு இங்க கேக்குது சவுண்ட் குருக்குன்னு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ஒரு முறை கிறிஸ்மஸ் சூப்பரா இருக்கு. ஓகே. அதை விட இந்த சிச்சுவேஷன், இந்த இப்போ இந்த நிலைமை, இந்த என்ன சொல்லுவாங்க அதுக்கு? அடடா, இதுல அப்படியே மேல லைட்டா மழை இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? டெரஸ்மா இருக்கும். இப்ப நம்ம வெயில்ல வந்து சமைச்சிருந்தா கூட ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். இப்போ செம்மையா இருக்கு, பிளசண்டா இருக்கா இந்த இந்த சிச்சுவேஷனு? சட்னி செம்மையா இருக்கு, சட்னி ரொம்ப நல்லா இருக்கு. டேய், இந்த முற முற இருக்குத, அது இந்த டிஷ்ஷோட முற முறப்பா இல்ல மண்ணா? என்னப்பா சாப்பிட்ட அப்புறம் சொல்ற? என்னப்பா பண்ற? இவ்வளவுதான் தண்ணி வருதுடா, டவுட்டா இருக்கு எனக்கு. கடைசி ஒன்னு சுட்டுட்டேன் இவனுகிட்ட இருந்து, இது எனக்கு தான். அதை அப்படியே நினைச்சு நமக்கு எப்பவுமே தொட்டுக்கிறதுலாம் நமக்கு கிடையாது, போட்டு குழப்பி அடிச்சு. சன்செட் ஆகுது, லைட்டு ரொம்ப லோ ஆகிடுச்சு. இது சோ இந்த கேமரா என்னவே உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்குது. கிளம்பலாம் போய், இனிமேல் இந்த இடம் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லை. வெளியே போனவொடனே ஒரு போர்டை உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பார்த்த உடனே தெரிஞ்சுப்பீங்க நான் ஏன் இப்படி சொன்னேன்னு. ஓகே, தூக்கி போட எல்லாம் தித்தி கண்ணாமனான்னு போடுவில்ல செய்கிற வரைக்கும்னா அந்த தொழில் பக்தி இல்லை. இங்கே குளித்தோம், அப்படியே செஞ்சோம், அப்படியே சாப்பிட்டோம், அப்படியே கழுவினோமே வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இது என்ன சிம்பிள் வேலை பாருங்க. கார்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த இடத்துல தான் வந்து நின்று காரை விட்டுட்டு உள்ளே போயிட்டு வந்தோம். இங்கேருந்து போகிற ஒரு ஒரு 500 meters இருக்கும். அவங்க எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடலாம். கொஞ்சம் நைட் ஆச்சுன்னா பிரச்சனை தான், அதனால தான் குயிக்காக வந்துட்டோம். உண்மையிலேயே இந்த இங்கே வந்து எப்போ இறங்கினோமோ அதுலேருந்து இப்போ வர வரைக்கும் டைம் போனதே எனக்கு தெரியல. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி, தோரா அண்ட் கோகோ.